திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சகனத்தின் மேலேறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்வாய் திரவாய், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்வாய் திரவாய், மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மனாளனே, மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மனாளனே, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கார், எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கார், எத்தனை ஏதும் பிரிவாற்றகில்லாயார், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், தத்துவமன்று தகவேலோரம்பவாய், தத்துவமன்று தகவேலோரம்பவாய். பாசுரம் 19 விளக்கம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. குத்து விளக்கு ஒரு புறம் எரிந்து கொண்டு இருக்க, யானை தந்தத்தினால் செய்த கட்டிலின் மேல் விரிக்கப்பட்டுள்ள மிருதுவான பஞ்சு மெத்தையின் மேலே, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய், விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலைகளையெல்லாம் அணிந்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை, எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்கான். அழகிய அகன்ற கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் மணாளனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மறுக்கிறாயே, எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால், தத்துவம் அன்று தகவேலோ எம்பாவாய். காரணம் என்ன? கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை நீ இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா என்று எழுப்புகிறாள். நப்பின்னையை பற்றி சொல்லும் போதும் சரி, கண்ணனை பற்றி விவரிக்கும் போதும் சரி, பொதுவாக நாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து சுவாமியின் மார்பில் நிறைந்திருக்கிறாள். அதனால்தான் நாம் பார்க்கிறோம் மகாலட்சுமியை இறைவனது ஹிருதயஸ்தானமாகிய நெஞ்ச கமலத்தில் வைத்து வழிபடுகிறோம். ஆனால் இங்கு இந்த பாடலில் நப்பின்னையின் மார்பின் மீது தலை வைத்து கிருஷ்ணனாகிய நீ உறங்கிக் கொண்டு இருக்கிறாயே, நப்பின்னையே இன்னும் கண்ணனை உனக்கு எழுப்ப மனம் இல்லையா? நீ மட்டும் உன் நெஞ்ச கமலத்தில் அவனை சுமக்காதே, நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறோம், எங்களிடமும் கண்ணனை அனுப்பு, அவன் அருளை பெறுவதற்கு நாங்கள் தவம் செய்து கொண்டு இருக்கிறோம், நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே நப்பின்னாய் நீ உன் மார்பில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணனை எங்களுக்கு பரிசாக அளிப்பாய், நாங்களும் பெறுகிறோம் என்பதாக அமைந்த பாடல்தான் 19வது பாசுரம். இதில் ஆண்டாள் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை சொல்ல வருகிறாள். கண்ணனை அடைய அவதாரம் எடுத்தவள் ஆண்டாள். பாவங்களை போக்கி புண்ணியம் தருவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாள். அதனால்தான் அவள் பெயரில் கூட பாவத்தை நீக்கி புண்ணியத்தை தருவதாக அவளுடைய நாமா அமைகிறது. எப்படி அவளுடைய பெயர் ஒரு புண்ணியத்தை தருவதற்கு உரியதாக அமைந்தது என்பதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். ராமாயணத்தில் சீதா பிராட்டியை ராவணன் சிறையெடுத்து செல்கிறான்.
அப்பொழுது சீதா பாட்டி கதறுகிறாள். வழியில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து சொல்கிறாள். ஏ மரமே, என் கணவர் நான் எங்கே என்று கேட்டால் ராவணன் என்னை சிறையெடுத்தான் என்று சொல்லு என்று அனுப்புகிறாள். அதேபோல் அவள் வளர்த்த கிளியிடமும், கிளியே கிளியே, ராமன் வந்து என்னை எங்கே என்று கேட்டால் ராவணன் சிறையெடுத்து சென்றான் என்று சொல்லு என்கிறாள். வழியில் போய்கொண்டிருக்கும் வழியில் கோதாவரி நதியை பார்க்கிறாள். அந்த கோதாவரி நதியிடமும் கதறி சொல்கிறாள் சீதா பிராட்டி, நதியே நதியே, என் கணவனாகிய ராமன் சீதை எங்கே என்று கேட்டால் ராவணன் என்னை சிறையெடுத்து சென்றான் என்று சொல் என்கிறாள். ராமரும் அந்த இடத்திற்கு வருகிறார். உலகமே அவருக்கு சுழல்கிறது. ஏனென்றால் அங்கிருந்த பர்ணசாலையையே காணும். பர்ணசாலையோடு ராவணன் சீதையை தூக்கிச் சென்று விட்டான். ஒரு சாதாரண மனிதன் போல் அங்கிருக்கும் மரத்திடம் கேட்கிறான் ராமன், மரமே மரமே, என் சீதை எங்கே என்று. மரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது. ஓகே, மரம் எதுவுமே பேசாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போது தான் வளர்த்த கிளியிடம் கேட்கிறார், கிளியே கிளியே, சீதை எங்கே என்று. கிளியும் பேசாமல் இருக்கிறது. ஒருவேளைக்கு அது சீதை சொன்னதை மறந்துருச்சோ என்னவோ. இப்போது கோதாவரி நதியை பார்த்து கேட்கிறார், கோதாவரி நதியே, உன் கரையில்தானே நாங்கள் இருவரும் கரம் கோர்த்து நடந்து சென்றோம். அன்பான வார்த்தைகளோடு அளவலாவி கொண்டு இருந்தோம். கோதாவரி நதியே, என் சீதை எங்கே என்று கேட்கிறார். கோதாவரி பேசுபவள் தானே, பதில் சொல்லலாம் இல்லையா? ஏங்க, நதி பேசுமா என்று இப்போ இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் கேட்டால் கூட, நதி வளைந்து வழிகாட்டும் தன்மை உடையது தானே. தான் பேசாவிட்டாலும் தன் செயலிலாவது இந்த வழியாகத்தான் போயிருக்கிறான் என்று காட்டி கொடுக்கலாம் இல்லையா? அதுவும் செய்யவில்லை அந்த நதி. அவள் ஏன் அப்படி செய்யவில்லை? கோதாவரி ஓடிக்கொண்டு இருக்கிற பஞ்சவடி என்னும் இடம் இருக்குது பாருங்க, அது ராவணனுக்கு சொந்தமான இடம். எங்கே நம் தலைவனை காட்டி கொடுத்து விடுவோமோ எனும் அச்சத்தினால் அவனுக்கு சொந்தமான இடத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு நன்றி உணர்வால் அதை அவள் ராமனிடம் சொல்லவில்லை. இந்த பாவம் கோதாவரியை பற்றி கொண்டது. பெருமாளிடம் சென்று கதறுகிறாள், எப்பொழுது எனக்கு பாப விமோசனம் கிடைக்கும் என்று. அப்போது பெருமாள் கோதாவரி நதியை பார்த்து, ஒரு பெண்ணுக்கு நீ தீங்கிழைத்தாயே, எப்போது அந்த பெண் உன் பெயரை தன் பெயராய் ஏற்றுக்கொள்கிறாளோ அப்போதுதான் உனக்கு சாப விமோசனம் என்கிறார். இப்போது ஆண்டாள் அவதாரம் நிகழப்போகிறது. இது நிகழும்போது கிருஷ்ணன் பூமி தேவியை பார்த்து, நீ பூமிக்கு போ, மக்களுக்கு நல்லதை சொல்லு, அதுவும் தமிழில் சொல்லு என்கிறாராம். தமிழ் ஒரு சிறப்பான மொழி. தமிழ் மொழி அனைவருக்கும் பிடித்த இனிய மொழி. அது இந்த பாடலில் அந்த தமிழின் பெருமையை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். துளசி மாடத்தின் கீழே நாச்சியார் எழுந்து அருளுகிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தானே ஒரு குழந்தையாக தோன்றா துணையாய் தெய்வமே இந்த உலகுக்கு வந்து அவதரிக்கிறது. குழந்தை வடிவில் பெரியாழ்வார் அந்த குழந்தையை பார்க்கிறார். தெய்வம் தனக்கு கொடுத்த பெரும் செல்வம் என்று அந்த குழந்தையை உச்சி முகர்ந்து அரவணைத்துக் கொள்கிறார். தானே வளர்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். அப்போது அவருக்கு இவளுக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று யோசிக்கும் போது இறைவன் அவர் சிந்தையில் வந்து ஒரு பெயரை சொல்லுகிறார். உடனே பெரியாழ்வார் அந்த குழந்தையை பார்த்து கோதை நாச்சியார் என்று பெயர் வைத்து செல்லமாக கோதா என்று அழைக்கிறார். அவர் அப்படி அழைத்த உடனே கோதாவரி நதியின் பாவம் போனதாக சொல்லப்படுகிறது. எல்லோரும் பூமியில் பிறந்து வளர்ந்து அதற்கப்புறம்தான் இந்த உலகத்தில் பயின்று பின் பாவம் போக்கும் நிலையில் இருப்பார்கள். ஆனால் அவதரித்து பெயர் வைத்த உடனே பாவத்தை போக்கிய புண்ணியம் ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும்தான் உண்டு. கோதை என்று பெயர் வைத்ததற்கு காரணமே அந்த கோதாவரியின் பாவத்தை நீக்குவதற்குத்தான். ஆகவே கோதை நாச்சியார் என்று தன் பெயரிலேயே புண்ணியத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும் அவள் நப்பிண்ணையின் புண்ணியத்தை இங்கு சுட்டி காட்டுகிறாள். எம்பெருமான் உன் மார்பில் உறங்குவதற்கு நீ எத்தனை புண்ணியம் செய்தாய்? எங்கள் மனதிலும் அவர் எழுந்தருள நீ கொஞ்சம் கருணை காட்டு என்று தன் புண்ணிய பலனை உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருளி செய்ததுதான் 19வது பாசுரத்தின் சிறப்பு.